தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கபாலீஸ்வரர் கோவில் நிதியை எடுத்து சென்னையில் கலாச்சார மையம் கட்டும் முயற்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபட போவதாக ஒப்பந்தம் கோரியிருக்கிறது. கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பது, கோவில் உண்டியல் பணத்தை எடுத்துக்கொள்வது, கோவில் நிதியில் வாகனங்கள் வாங்குவது, கோவிலுக்கு தானமாக வந்த கால்நடைகளை திமுகவினருக்கு கொடுப்பது என தொடர்ந்து கோவில் சொத்துக்களை கையாடல் செய்வதிலேயே திமுக குறியாக இருக்கிறது. கோவில் நிதியை கோவில் தொடர்பான பணிகளுக்கே பயன்படுத்த வேண்டும் என்று சட்டமே இருக்கையில் கோவில் நிதியையும் கோவில் நிலத்தையும் ஆக்கிரமித்து கலாச்சார மையம் அமைக்கும் உரிமையை திமுகவுக்கு யார் தந்தது? கோவிலுக்கான மூலதன நிதியை எதற்கும் எடுக்கக்கூடாது. அர்ச்சகர், பணியாளர் பயிற்சி, பக்தர்களுக்கான அடிப்படை வசதி செய்து கொடுப்பது உள்ளிட்ட சில விஷயங்களுக்கு மட்டுமே மூலதன நிதி போக மீதமுள்ள வருமானத்தை பயன்படுத்த வேண்டும். அதுபோக மீதி இருக்கும் உபரி நிதியைத்தான் வேத ஆகம பாடசாலைகள், ஆதரவற்றோர் இல்லம், இந்து சமய மேம்பாட்டு பள்ளி கல்லூரிகள் அமைத்தல், நலிந்த கோவில்கள் புனரமைப்பு, மருத்துவமனை அமைத்தல் உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று இந்து அறநிலைய சட்ட பிரிவுகள் 36 மற்றும் 66 தெளிவாக கூறுகின்றன. உபரி நிதியை வணிக பயன்பாட்டுக்கு கட்டிடங்கள் உள்ளிட்டவை கட்ட பயன்படுத்தக்கூடாது என்பது சட்டத்தில் தெளிவாக இருக்கையில் சட்டத்தை மீறி இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிதியை எடுத்து கோவில் நிலத்தில் கலாச்சார மையம் அமைக்கும் முறைகேட்டை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் தமிழக பாஜக சார்பாக மாபெரும் போராட்டத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று திமுக அரசை எச்சரிக்கிறேன் என்று கூறியுள்ளார். கொள்முதல் விலை உயர்த்த அரசுக்கு பால் உற்பத்தியாளர் கெடும். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும், இல்லையெனில் பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று உற்பத்தியாளர்கள் மகாசபை கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழக பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மகாசபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழக பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் ஆவின் பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் லிட்டருக்கு கொள்முதல் விலையாக பசும்பாலுக்கு 45 ரூபாய், எருமை பாலுக்கு 55 ரூபாய் என உயர்த்தி வழங்க வேண்டும். கர்நாடக மாநிலம் மற்றும் இதர மாநிலங்களில் வழங்குவது போல 1 லிட்டர் பாலுக்கு ஊக்கத்தொகையாக 6 ரூபாய் வழங்க வேண்டும். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள உணவு பரிசோதனை நிலையங்களில் ISI ஃபார்முலா போல பால் பரிசோதனை மேற்கொள்வதை போல ஆவின் நிறுவனத்தில் ISO தரத்தில் பால் பரிசோதனை செய்ய வேண்டும். ஆவின் பால் கொள்முதல் விலை கொள்கை மற்றும் விற்பனை விலை கொள்கை ஏற்படுத்த வேண்டும். ஆவின் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கு குறைந்தபட்ச கொள்முதல் விலையை நிர்ணயிக்க வேண்டும் போன்ற 11 கோரிக்கைகள் கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. மேற்கண்ட தீர்மானங்களை தமிழக அரசு 15 நாட்களுக்குள் நிறைவேற்ற வேண்டும், இல்லையெனில் மாநிலம் முழுவதும் பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என சங்கத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் திறப்பு விழாவில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. ராமர் கோவில் பணிகளை மேற்கொள்வதற்காக 2020 ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா என்னும் அறக்கட்டளை அமைக்கப்பட்டது. இந்த கோவிலை தலைமை கட்டிட கலைஞர் சந்திரகாந்த் பாய் சோம்புரா வடிவமைத்துள்ளார். அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ஸ்ரீ ராமர் திருக்கோவில் 2024 ஜனவரி மாதம் திறக்கப்பட உள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. இதனால் கோவிலின் கட்டுமான பணிகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 22 திறக்கப்பட உள்ள இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழை ராமஜென்ம பூமி அறக்கட்டளை நிர்வாகிகள் பிரதமர் மோடியை சந்தித்து வழங்கினர். அழைப்பிதழை பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி திறப்பு விழாவில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தமிழகத்தின் உண்மையான சட்டம் ஒழுங்கை பிரதிபலிக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜ்பவன் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தமிழகத்தின் உண்மையான சட்டம் ஒழுங்கை பிரதிபலிக்கிறது. முக்கியமல்லாத விஷயங்களில் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதில் திமுக மும்முரமாக இருக்கும் போது குற்றவாளிகள் தெருக்களில் இறங்கிவிட்டனர். 2022 தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை தாக்கிய அதே நபர்தான் ராஜ்பவன் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தொடர் தாக்குதல்களுக்கு திமுக அரசுதான் நிதி உதவி செய்கிறதோ என்று நினைக்க தோன்றுகிறது என சந்தேகத்தை கிளப்பிய அண்ணாமலை, எப்பொழுதும் போல மக்களை திசை திருப்புவதற்கு முதல்வர் தயாராகி வருகிறார் என்று விமர்சித்துள்ளார். தமிழக ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை, ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபர் பெட்ரோல் குண்டு வீசினார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் கண்டனத்திற்குரியது. தமிழகத்தில் ஆளும் கட்சியின் ஆதரவாளர்களால் ஆளுநர் அலுவலகம் மீது சமீப காலமாக வாய்மொழி மற்றும் வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்படுவது போல தெரிகிறது. இது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்று தெரிவித்துள்ளார். அதேபோல இந்த சம்பவம் குறித்து பேசியுள்ள ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன், தவறு செய்வோரை தண்டிக்காமல் அரவணைக்கும் போக்கு தமிழக அரசிடம் காணப்படுகிறது என்று விமர்சித்துள்ளார். மேலும் ஒட்டுமொத்த தமிழகமும் கூலிப்படையின் வசம் சென்று கொண்டுள்ளது என சாடிய அவர், இதுகுறித்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதேபோல முன்னாள் முதல்வர்கள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கிற்கு அடையாளமாக விளங்கும் ஆளுநர் மாளிகையிலேயே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருப்பது தமிழகத்தின் பாதுகாப்பையும் மாண்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைக்கு வரவுள்ள நிலையில் அடிப்படை பாதுகாப்பிற்கே குந்தகமான செயல்கள் நடந்திருப்பது உளவுத்துறையும் காவல்துறையும் மொத்தமாக செயலிழந்துவிட்டதையே வெளிக்காட்டுகிறது என்று விமர்சித்துள்ளார். அதேபோல இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் மாளிகை மீதே பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு துணிச்சல் ரவுடிகளுக்கு வர காரணம் வன்முறையாளர்கள் மீது திமுக அரசு மென்மையான போக்கை கடைபிடிப்பதுதான் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இனிவரும் காலங்களிலாவது முதல்வர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆளுநர் உள்பட அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது பதிவான வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகையின் நகல்களை கேட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் 2011-16 போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி பணி நியமனங்கள் பெற்று தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பணி நியமனங்களுக்கு பணம் பெற்று மோசடி செய்தது, ஏமாற்றுதல், கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளில் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட 4 வழக்குகளில் ஒரு வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தும் மற்ற வழக்குகளில் புதிதாக விசாரணை நடத்தவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் புதிதாக விசாரணை நடத்த உத்தரவிட்டதை ரத்து செய்து அனைத்து வழக்குகளிலும் விசாரணையை முடித்து 2 இறுதி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணையை தொடர்ந்த காவல்துறை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கின் விசாரணை அக்டோபர் 31 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வரும் 29 தொடங்கி டிசம்பர் 31 வரை 10 தலா 1000 இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதன்கிழமை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு பருவமழை காலங்களில்தான் மழைக்கால நோய் பாதிப்புகள் தொடங்குகின்றன.
மலேரியா, டெங்கு, காலரா போன்ற பிரச்சனைகள் மழைக்காலங்களில்தான் அதிகமாக வரும். எனவே இந்த 2 மாதங்களில் வரும் பாதிப்புகள் இன்னும் 2000 வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதன் காரணமாக அக்டோபர் இறுதி முதல் டிசம்பர் மாதம் முடியும் வரை 10 வாரங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 1000 இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் மழைக்கால மருத்துவ சிறப்பு முகாம்கள் 10000 இடங்களில் 10 வாரங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படுவது மருத்துவத்துறை வரலாற்றில் இதுவே முதன்முறை என குறிப்பிட்ட அவர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும் மருத்துவ முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த பெரியசப்படி எனும் கிராமத்தை சேர்ந்த எல்லப்பா சத்யா ஆகிய தம்பதிக்கு ஏற்கனவே 4 வயதில் ஆண் குழந்தையும் 2 வயதில் பெண் குழந்தையும் உள்ள நிலையில் கடந்த 14ஆம் தேதி சத்யாவிற்கு ஹோசூர் அரசு மருத்துவமனையில் 3வது பிரசவமாக சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை ஆரோக்கியமாக இருந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவு குழந்தை தொடர்ந்து அழுது வந்ததாகவும் அன்று விடியற் காலை குழந்தை உயிரிழந்ததாக கூறி வீட்டிற்கு அருகிலேயே குழந்தையை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அடக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் பெண் குழந்தை என்பதால் பிறந்த சில தினங்களிலேயே புதைக்கப்பட்டதாக மருத்துவ குழுவினருக்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் மருத்துவ குழு, வருவாய்த்துறையினர் மற்றும் சூளகிரி போலீசார் குழந்தை புதைக்கப்பட்டு 2 நாட்களான நிலையில் குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் சூளகிரி காவல் நிலையத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிரேத பரிசோதனைக்கு பின்பே குழந்தை இறப்புக்கு என்ன காரணம் என தெரிய வரும். கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் மற்றும் வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் திருப்பணி மற்றும் கட்டுமான பணிகளை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கோவில்கள் அத்தனையும் புனரமைக்கின்ற பணிகளில் முழு வீச்சோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். 5 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற போது அனைவரும் புருவத்தை உயர்த்தி வசைபாடுபவர்களும் வாழ்த்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1093 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது. கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்கும் பணிகளில் இதுவரை 5,472 கோடி ரூபாய் மதிப்பிலான 5,820 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இப்பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பின் 7,336 கோவில்களுக்கு மண்டல மற்றும் மாநில அளவிலான வல்லுநர் குழுக்களால் திருப்பணிகள் மேற்கொள்ள ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்படும். ஆகவே 5 ஆண்டுகளில் வரலாறு காணாத அளவிற்கு கும்பாபிஷேகங்கள் இருக்கும் என்று கூறினார்.